Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer and the MC Manager and the founder of the above brands. So in this quick topic, I'm going to videos about how trainees Chennai Event MCs or trainings are mold diet when they come outside, not outside, when they are with us also. இதில் வரக்கூடிய ட்ரைனிங் என்னென்னா அவங்களுக்கு சில நேரத்தில் நான் சொல்ல மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்து தான் தே ஆர் கெட்டிங் தெம்செல்ஸ் டோன்டு. ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறது என்ன, நானாக இருக்கட்டும், நந்தினி ஆகட்டும், எங்களுடைய மென்டர் டாக்டர் மகாராஜா கொடுக்குறதா இருக்கட்டும், என்ன ஒரு முக்கியமான ட்ரைனிங் அப்படின்னா அவங்களுடைய டாஸ்க் லிஸ்ட் எழுத சொல்கிறது. ஏன்னா எவ்ரிடே நைட் அவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஏர்லி மார்னிங் அவங்க எழுந்த உடனே அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அன்றைக்கி என்னென்ன வேலைகள் பண்ண போகிறாங்க, வெதர் தே ஆர் ஃபுல் டைம் ட்ரைனிஸ் ஆர் வெதர் தே ஆர் பார்ட் டைம் ட்ரைனிஸ், இல்லைனா அவங்க வந்து அடிக்கடி வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன டாஸ்க் பண்ணாங்க, மேபி அவங்க ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை ஒரு சேனலில் விஜேவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரீலான்ஸராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை கூட அவங்க எழுதணும். அதாவது அவங்களோட ஒர்க் அவரில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தேவையில்லை, அந்த டைமிங் போட்டுலாம் ஒர்க் அவர், அதை தாண்டி மிச்சம் இருக்க நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி அவங்க ஒரு டாஸ்க் லிஸ்ட் எழுதி அனுப்பணும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே, அதாவது நைட் அவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அதில் என்னென்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க இது அனுப்பணும். இதுதான், இது வந்து நாட் ஒன்லி ஃபார் மை ட்ரைனிஸ், இது வந்து யூனிவர்ஸலாக வந்து டாஸ்க் லிஸ்ட்ன்றது எல்லாமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் டாஸ்க் லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக பண்ண முடியும், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதனால் தான் இந்த லைவ் டாப்பிக்கில் வந்து நான் மென்ஷன் பண்ணேன் டைம் மேனேஜ்மெண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்களே நிறைய விஷயங்கள் உங்களால் லைஃப்பில் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் டாஸ்க் லிஸ்ட். டாஸ்க் லிஸ்ட் என்னும்போது நிறைய பேர் பண்ணக்கூடியது டூ டூ லிஸ்ட்டை மட்டும் தான் போடுவாங்க தவிர கம்ப்ளீட் பண்ணது லிஸ்ட்டை வந்து திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் வாட் வி டூ, நைட்டோ இல்லை மார்னிங்கோ டாஸ்க் லிஸ்ட் எழுதிட்டு அன்னைக்கு நைட் அகைன் கம்ப்ளீட் பண்ணதை எழுதும்போது தென் தே கேன் அனலைஸ் அவங்க எவ்வளோ டைம் வேறு எங்கே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதனால் அவங்களால முடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், டாஸ்க் லிஸ்ட்டில் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நீங்கள் எழுதும்போது தான் எங்கே நீங்கள் லேக் ஆகிறீங்க அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய மென்டர் டாக்டர் மகாராஜா அனுப்பும்போது மார்னிங் உட்காந்து எழுதும்போது ஒரு 25-30 டாஸ்க் வரும். அதுக்கப்புறம் நான் திடீர்னு திரும்ப புது புது டாஸ்க் வரும், ஐ கீப் ஆடிங் இட். எண்ட் ஆஃப் த டே பார்த்தா மேபி நான் 15 டாஸ்க் தான் முடிச்சிருக்கலாம், 20 தான் முடிச்சிருக்கலாம். பட் அதுக்காக வந்து ரிக்ரெட் பண்ணாமல் ஏ வில் அனலைஸ் வேறு ஐ வென்ட் ராங், எதனால இந்த டாஸ்க்கை பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது மேபி வேறு ஒரு கால் வந்திருக்கலாம், இல்லை வேறு யார் கூட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கலாம், இது மாதிரி ஆகும்போது தென் வி வில் சிட் அண்ட் அனலைஸ் அகெயின் எது இதெல்லாம் நம்மளோட கோலை நோக்கி போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் நம்ம கோலை விட்டு டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாஸ்க் லிஸ்ட் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அகைன் டாஸ்க் லிஸ்ட் எழுதும்போது ஒன்லி லிஸ்ட்டை மட்டும் எழுதாமல் ஒன்றுனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வினைசே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொன்னால் எவ்வளோ நேரம், 1 ஹவர் ஆக போகுது. அப்புறம் இல்லை நான் வந்து ஒரு விஜே ஆடிஷன் போகிறேன் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours அப்படின்ற மாதிரி எவ்ரி டாஸ்க்கு டைம் எழுதிட்டு ஃபுல்லாக நீங்கள் செம்அப் பண்ணும்போது உங்களோட ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து என்ன ஒரு கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய உங்களுக்கு உங்ககிட்ட ட்ரெயின் ஆகுறவங்க எவ்வளோ நேரம் ஒதுக்குறாங்க, அப்போ மிச்சம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் மை ட்ரெயினிஸ்க்கு நான் அந்த டாஸ்க் கொடுக்கும்போது அவங்க லிஸ்ட் அனுப்பி அதை செம்அப் பண்ணும்போது 2 hours 3 hours தான் வரும். அப்போ நான் கேட்பேன், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 16 hours நீங்கள் ஒர்க் பண்ணும், 2 hours நீங்கள் டாஸ்க் லிஸ்ட் எழுதுறீங்கன்னா அப்போ மிச்சம் 14 hours என்ன பண்ண போகிறீங்க, ரெண்டாவது இந்த 2 hours இந்த டாஸ்க்கே முடிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லைவ்ல வந்து லைட்டாக இதை பற்றி டச் பண்ண தவிர எக்ஸாக்டாக அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நான் இதை சொல்லலை, பிகாஸ் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் சொல்கிறத விட அது ட்ரெயினிஸ்க்காகவே கரெக்டாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஃப்ரீ டிப்ஸ் பேஸ்ட் ஆன் விச் யூ கேன் ஒர்க் வித் யுவர் மென்டர்ஸ், யூ கேன் ஒர்க் வித் யுவர் கோச், இல்லை நாளைக்கு எங்களே கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டாஸ்க் லிஸ்ட் எழுதுங்க, அதை கம்ப்ளீட்டட் லிஸ்ட் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி இதை நான் சொன்ன மாதிரி ட்ரெயினிஸ் அனுப்பிச்சதுக்கப்புறமா ஓகே லேக் இருக்குது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 6 hours தான் டாஸ்க் லிஸ்ட் அனுப்புகிறாங்க, மிச்சம் 6 hours இருக்குன்னா அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அடிக்கடி ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியில் சொல்கிற வீடியோவில் அதுதான், யாரோ ஒரு ஜாபை விட்டு நான் ஆண்டர்பிரினர் வரேன், ஃப்ரீலான்சராக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வந்து நீங்கள் டெய்லி 10 hours ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது 10 hours ஃபேஸ்புக்லேயே உட்காந்துருக்காங்க, இல்லை ஆன்லைன்லேயே உட்காந்துருக்காங்கன்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் உட்காரது முக்கியம் கிடையாது, அந்த டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் இது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேபி அதை நான் ஷேர் பண்ணுறேன், யாரோ கேட்டிங்கன்னா அதில் ஷேர் தட் லிங்க் ஆல்சோ. ஒரு டேவை எப்படி, ஒரு டிப்பிக்கல் டே எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், வந்து உங்களோட லேர்னிங்க்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஷேர்ட் வீடியோ. இன்ஃபேக்ட் அந்த வீடியோ தான் என்னோட ட்ரெயினிஸ்க்கு நான் ஷேர் பண்ணுவேன், அவங்களுக்கு வந்து எங்கே லேக் ஆகுறாங்களோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும்போது ஐ ஷேர் தட் வீடியோ வித் மாசம் டு வாட்ச் த வீடியோ அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஸோ இதை மாதிரி வந்து இந்த லைவை பார்த்துருக்க நீங்களும் சரி, ஸ்டார்ட் ரைட்டிங் ஒரு டாஸ்க் லிஸ்ட், டாஸ்க் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி எழுதுங்க, இல்லை அட்லீஸ்ட் மார்னிங் எழுதணும் பண்ணுங்கள், நைட்டு படுக்க போகும்போது திரும்ப வந்து முடிச்ச டாஸ்க்கை போடுங்க, பெண்டிங் இருக்க டாஸ்க் அகெயின் கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் டே, ஆல்சோ ரைட் தி ஃப்ரெஷ் டாஸ்க் லிஸ்ட் அண்ட் மூவ் ஆன். ஆனால் ஐயோ நம்ம டாஸ்க் எழுதுறோம் ஆனால் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுற ஆளாக இருந்தால் மை சிம்பிள் பீஸ் ஆஃப் அட்வைஸ், டாஸ்க் லிஸ்ட்டை எழுதாமல் பண்ணுறவங்க வந்து ஒரு 20 டாஸ்க் மைண்டில் இருந்திருக்கும், ஆனால் ஒரு 5 தான் பண்ணியிருப்பாங்க. பட் டாஸ்க் லிஸ்ட்டை 20 எழுதிட்டு ஒரு 10 பண்ணுறாங்கன்னா ஸ்டில் தட்ஸ் கிரேட்,
பிகாஸ் யூ ஹவ் அக்கம்ப்ளிஷ்ட் மோர். இது வந்து பல பேருக்கு புரியாமல் இல்லைங்க, நான் பிளான் பண்ண நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக விட்டு போவாங்க. பட் ஃபைனலி ஒரு நாள் வந்து எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்ச டாஸ்க் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் எங்கேயாவது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் திஸ் அண்ட் இஃப் யூ ஹவ் எனி க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.chennaivanprofessionals.com. ஆல்சோ யூ கேன் லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் டூ லைக் திஸ் ஜிடிவி வீடியோஸ் அஃபிஷியல் பேஜ் டு கெட் அவர் லைவ் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ஸ்டே பிளஸ்ட்.